நடப்பு நிதியாண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் வரும் 18ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவிருப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் என கூறினார். கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே 2022-23 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அப்பாவு தெரிவித்தார். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் காகிதமில்லாத நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவிருப்பதாகவும், கணினி முறையில் தொடுதிரை உதவியுடன் நிதிநிலை அறிக்கை தாக்கலாகும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் வரவு செலவு திட்ட அறிக்கையை நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்வார் என்று பேரவைத் தலைவர் கூறினார். தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை மண்டபத்தில் வைத்து தொடங்க இருக்கின்றது. அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் தமிழகத்தினுடைய வரவு செலவு திட்டத்தின் அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். காகிதமில்லாத பட்ஜெட்டாக அந்த வரவு செலவு திட்டம் வாசிக்கப்பட இருக்கின்றது.